ஸோ இது வந்து உங்களுக்கு 550 வரும். ஸோ இது வந்து 1600 பேர் ஸோ இல்லையா. இது வந்து இதுவும் அதே மாதிரி தானே சிங்கிளா, ஓகே 850 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும். ஸோ இதெல்லாம் இந்த பொம்மையெல்லாம் 380-400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும். ஸோ இதெல்லாம் கேண்டில் ஹோல்டரில், இது தானே குபேர பானைன்னு சொல்லுவாங்களா, குபேர பானையிலே ஸ்மால் சின்னதாக இருக்குது பாருங்க, அழகாக குட்டி குட்டியாக டைனியாக இருக்குது. உங்களுக்கு வீட்டில் வந்து பூஜாரம் வந்து ஸ்பேஷியஸாக இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் பெருசாக வாங்கி வைப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் அழகழகாக கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பெயிண்டட்லேயும் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் இருக்கும், இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். டேய் தம்பி பெருசாமல் இருக்க மாட்டியா, ஸோ பாருங்கள் அழகழகாக இருக்குது. ஸோ எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது அழகாக குபேரப்பானை. ஸோ இதெல்லாம் ஹுண்டியல்ஸ், ஹுண்டியல்ஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்துமா 100 இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வுட்லேயும் இருக்குது, உங்களுக்கு செராமிக்ஸ்லேயும் இருக்குது, இதில் வுட்டு. ஸோ இதில் வுட்டில் வந்து உங்களுக்கு நிறையா இதில் இருக்குது, உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து காயின் போட்டுக்கலாம். ஸோ அதே நேரம் நம்ம வந்துட்டு காயின் போடல அப்படின்னா ஜுவல் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்குது. ஸோ உட்டன் டாய்ஸ் நிறையா இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத மாதிரியான டாய்ஸ் நிறையா இருக்குது. டாய்ஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து இருக்கு, 75 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான டாய்ஸ் வேணும் உங்களுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் பேபி ஷவருக்கெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது பாருங்கள் அழகாக இருக்கு, 270 ருபீஸ் சவுண்டெல்லாம் வருது இப்போ அதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன, அது ஹேங்கிங் தான் அழகாக இருக்கு. ஸோ பாருங்கள் டெக்கரேட்டிவாக நமக்கு வந்து வீட்டிலலாம் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. சைக்கிள்ஸ் ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மால்ஸ்லலாம் விளையாடுவோம்ல, டம்பிள்ஸா டம்ப்ளர்ஸா, இது பாருங்கள் செட் அழகாக இருக்குது. ஸோ இது பாருங்கள் பீஸ், டெக்கரேட்டிவ் பீஸ், வால் ஹேங்கிங்ஸ் அழகாக இருக்கு. வெல்கம் சொல்லி நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புல்லக் கார்ட்ஸ் அழகழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட். பவுலிங் கேம்ஸ் ஸோ இது நான் பார்த்துருக்கேன் நான், இது டிக் 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 டிக்னு வரும், எப்படி வராது அப்படி தான் வரும் அது, அதான் டிக் டிக் டிக்னு வரும் நான் சொன்னேன். நீ விளையாண்டியா, ஸோ அழகாக இருக்கு, விழுந்துருமா விழாது. ஸோ அழகாக வந்து இப்படி நின்று வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பூஜாஸ்லலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆம்பிஃபயர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பொக்கேஸ் சோவிலாம் நீங்கள் அழகாக வந்து கொடுக்கலாம். ஆமாம் சாயுது 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 சாயாது அழகாக இருக்கு. ஸோ நிறைய டெக்கரேட்டிவ் பீசஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ காண்டாக்ட் அண்ட் ஷாப் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள் ஃப்ளவர் வாஷஸ்லாம் இதில் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து டீ ஹோல்டர், பென் ஹோல்டர்ஸ், இது வந்து பென் ஹோல்டர்ஸ் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, வாட்சோட வருது. ஸோ இது பாருங்கள் வெட்டி வெறிலே உங்களுக்கு பென் ஹோல்டர் அழகாக இருக்குது பாருங்கள், இது பாருங்கள் வுட்டுலேயே உங்களுக்கு டெக்கரேட்டிவாக வந்திருக்கு. ஐ ஈகிள் பாதி இப்படியே நிற்கிது அது. ஆமாம் நிற்கிது, அப்படியே தான் நிற்கும், அப்படியே நிற்குமா. ஓ இதுதான் நியூட்டன் அப்பயே சொன்னாரா. ஸோ ரொம்ப அழகான பீஸ் இது, சூப்பராக இருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி, அது அப்படியே நிற்கிது பாருங்கள். இது பாருங்கள் குட்டியாக இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இது அவங்களோட ரூம்லலாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். அவங்களோட டேபிள் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது பாருங்கள் அழகாக இருக்குது.
குதிரை. ஸோ இது பாருங்க பொம்மை, இது என்ன பொம்மை சொல்லுவாங்க, மரப்பாச்சி பொம்மை தானே. ஒரு அழகா இருக்கு போற பொம்மை எல்லாம். நம்ம துளசி மீனா மாதிரி இருக்கு பாரு, மீனா மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள் இதெல்லாம் பொம்மை செட்டு. ஸோ அழகா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பொம்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்துட்டு செட்டே வந்து 600 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது பாருங்கள் அழகான கிருஷ்ணா வந்து தலை வந்து நல்லா திரும்புதுப்பா பாருங்க. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய குபேர சிலைகள்லாம் இருக்குது வீட்டில் டெக்கரேட்டிவ்ஸில் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி யானை சிலை. ஸோ ரெண்டு சைடு நம்ம வந்து வச்சு நடு சென்டரில் ஏதாவது பீஸ் டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அழகான பீஸ் குட்டி குட்டி யானை சிலைலாம் இருக்குது. இது பாருங்கள் ரதம், இது வந்து யார், பார்த்த சாரதியின் ரதமா, யார் ரதம் இது வந்து ராமாயணம், ஆ மகாபாரதம், சாரி ராமாயணம், கிருஷ்ணரும் இவர் வருவார், அர்ஜுனன் வர்றது. இது வந்து நம்ம வந்து காரில் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. மலைக்கோட்டை வச்சுருக்காங்க, இதுலேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, கண்டுபிடிச்சிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கூடையெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு, ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு தாங்க இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக. நீங்கள் ரெண்டு சாக்லேட் போட்டு கூட இதை நீங்கள் கொடுக்கும்போது அழகாக இருக்கும், உங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அழகாக இருக்குது, எனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா கண்டெய்னர்ஸ் அண்ட் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் எக்ஸ் போட்டிருப்போம், முட்டை போட்டு வச்சுருப்போம், முட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் முட்டை பாக்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளவர் கூட. ஸோ இது பாருங்கள் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு மூங்கிலே செஞ்ச லேம்ப். இது பாருங்கள் அண்ணாச்சி பூ, ஐயோ அண்ணாச்சி பூ வந்துருச்சிடும், அதான் லேம்ப் அண்ணாச்சி பூ மாதிரி இருக்கலாம் பாருங்க. இங்கே பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து 50 ருபீஸ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு, பேங்கிள்ஸ் எல்லாம் 50 ருபீஸ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு. பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சில்கில் இருக்குது, சில்க் பேங்கிள்ஸ், இதெல்லாம் உட்டன் பேங்கிள்ஸ் உங்களுக்கு. இது ஜுவல்ஸ், உட்டன் ஜுவல்லரிஸ் பாருங்கள், இயரிங் செட்டோட ஜூட்டில் உங்களுக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதெல்லாம் உட்டனில் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் இருக்குது, உட் இயரிங்ஸ் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு, உட்டன் இயரிங்ஸ். நீங்கள் வந்துட்டு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பிள்ளைங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட், இந்த மாதிரி இயரிங்ஸ்க்கு லேடிஸ்க்கு வந்து இயரிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி பென்சில்ஸ், உட்டில் வந்து பென்சில்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு, பாருங்க கிளியில் இருக்குது. பென்சில்ஸ் எல்லாம் ப்ரைஸஸ் எவ்வளோ இதில், 20 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாச்சஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பென், 10 ருபீஸா, பென்சில் தான், ஆ சீட் பென்சில் இங்கே பாருங்கள் தெரியுதா, இதுக்குள்ளே வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மரமாக வந்து வந்துடும். சீட் பென்சில் பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த பொம்மை பென்சில். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கிஃப்டிங் கொடுக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணலாம் ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை இதை மாதிரி பார்க்கும்போது. ஸோ நல்லா வந்து மைண்டுக்கு வந்து அழகாக இருக்குது அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து கையிலே செஞ்சுருக்காங்க, செஞ்சு உங்களுக்கு வந்து டெட்டாச்சபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, குங்குமம் வைக்கிறது தானே, ஆ குங்குமச்சிமல். இது ரோஸ் வுட்டு ஒயிட் வுட்டு, இது ரோஸ் வுட்டு ஒயிட் வுட். அப்படின்னா ஒயிட் வுட்டுனா ஃபைன் ரோஸ் நல்லா குவாலிட்டி இருக்கும், ஸ்க்ரூ டைப்பில் வரும். ஓ ஸ்க்ரூ டைப்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் புத்தா சிலை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு 150, 100, 55 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. என்ன இது கொண்டு வர குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மேரேஜ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க டிஃபரெண்டா யோசிச்சீங்க அப்படின்னா சூப்பர்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்க, அழகா இருக்கு. மேரேஜ் ரிட்டர்ன் கிஃப்ட்ல குங்குமம் போட்டு கொடுக்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அதுலேயே நார்மலா நம்ம வீட்டில் இருக்கோம்ல அந்த மாதிரியான குங்குமச்சுமேல். ஸோ இது வந்து லிங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாங்க டெக்கரேட்டிவ் பீஸ். நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு இது. ஸோ இதெல்லாம் ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஸோ அது இல்லாமல் மற்ற நிறைய வந்து டேபிள் டெக்கரேட்டிவ் டால்ஸ் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன மினியேச்சர் டால்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்குது மினியேச்சர் டால்ஸ். இங்கே வரும் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு அந்த என்ன செடிகள் கேக்டஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய கலெக்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் வச்சு நிறைய வந்து வீடியோஸ் போடுவாங்க. ஸோ நிறையா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் மினியேச்சரில் வீடு. இது பாருங்கள் லேம்ப் எரியுள்ள இதில். இது வந்து லேம்ப் அழகாக இருக்கு, நல்லா வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான கார்விங். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஹேங் பண்ணுறது. ஸோ இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங்ஸ்லாம் நிறைய இருக்குது இல்லை. இப்போ சூப்பராக ஃபேமிலி டால். இது எல்லாமே வந்து நம்ம திருஷ்டிக்கு ஹேங் இந்த மாதிரி போடுற மாதிரி ஹேங்கிங் தான் அதெல்லாமே. ஸோ நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ மிரர்ஸ், ஹேண்ட் மிரர்ஸ் பாருங்கள், சின்னதாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பர்பாக இருக்கும். ஸோ நிறைய எஜுகேஷ்னல் டாய்ஸும் வச்சுருக்காங்க வுட்டில். ஸோ இதெல்லாம் நான் இன்னொரு நாள் பொறுமையாக அடுத்ததுக்கு வரேன் நான். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாண்டு எவ்வளோ இது? இது நம்ம அந்த குரான் இதெல்லாம் வச்சு போடுறது தானே. இது எவ்வளோ? 350. இது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். இதெல்லாம் வந்து சோப் ஸ்டாண்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க, டிஏஒய் பண்ண மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சோப் ஸ்டாண்ட்ஸ். கோகோனட் ஷெல்லில் தான் பண்ணியிருக்காங்க. 75 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே 75லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி கப்ஸ் மக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ நிறைய டிசைன்ஸில் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் மூங்கில்ல பாருங்கள், கப்பன் சாசரோடு இருக்குது. மூங்கில்ல கப்பன் சாசரோடு இருக்குது. இது பாருங்கள் நான் காமிச்சேன் இல்லையா அது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். மேலே நிறைய உட்டன் டாய்ஸ் இருக்கு. ஸோ இந்த டால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த டால் ஒன்று நான் வாங்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ண உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை ஆகிட்டனால எனக்கு வாங்கி தரமாட்டாங்க யாரும். சி எத்தனை பீஸ் இருக்கும், 9 பீசஸ் இருக்கும் அதில் பாருங்க, வந்துட்டே இருக்கு. இதுக்குலாம் ஏய் இருக்குப்பா, இதுக்குள்ளேயும் ஐய் அதுக்குள்ள ஒன்று இருக்கு. ஏன் அதுக்குள்ள அது அங்கே வைங்க. ஆ இது இங்கே பாருங்க, ஏய் அதுக்குள்ளேயும் ஒன்று இருக்காம்ப்பா. ஏய் ஆமாம். ஸோ டோட்டலாக எத்தனை பீஸ் இருக்குதுல்ல? 9 பீஸ் கரெக்டு. நான் 9 பீஸ் 9 பீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் அடுத்த பீஸ்க்கு போகிறேன். ஸோ அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ காமிச்சேன் அந்த வந்து உள்ள இருந்து வரது இல்லையா அந்த பொம்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது டிசைன்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம் சூப்பர்பாக இருக்குது. ஐயோ அழகுன்னு அழகு, அவ்வளோ ஒரு அழகு. நம்ம கீர்த்தி மேம் சொல்கிற மாதிரியே சொல்கிறோம் போல இருக்குது வர வர.
அவங்களே ஃபாலோ பண்ணுறேனா, அதனால் அவங்க மாதிரியே தான் பேசுகிறேன். அழகாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் பிள்ளையார். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவிக்கூடு, தூக்குனாங்க குருவிக்கூடு. ஸோ அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் வீட்டு முன்னாடி. ஸோ ஏதாவது பேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கூடு கட்ட வந்து கஷ்டப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அழகாக பேர்ட்ஸ்லாம் வந்து அழகாக வந்து ஹேங் ஆகி அது வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு போகும். ஸோ இந்த டாய்ஸ்லாம் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து 50, 70, 80, 90, 100 அந்த மாதிரி இருக்குது. கன் பாருங்கள், இது ஒர்க் ஆகும் போல இருக்குது இந்த கன்னு, இல்லையா? ஒர்க் ஆகாதா? ஸோ இது பாருங்கள், இதெல்லாமே நான் வந்துட்டு 100 ருபீஸ், 50, 100 இதில் சரி பாருங்க. இது என்ன இருக்குது? ஓ, இது ஆடு ஆடு, இது வந்து இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கு. ஏ வா, இது மாதிரி நிறைய பீசஸ் இருக்கு. இது என்ன ஜிஜே? இது ஏதோ கிட்டி மாதிரி விளையாடுவாங்களா? அது மாதிரி. ஏ வா, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து கோலாட்டமா இல்லை கிட்டி? இதுதான் கிட்டி விளையாடுறது. இது வந்து ஆ பொம்மை, இது ஒரு பொம்மை, இது கிளி பொம்மை, இது பாருங்க. ஏ வா, அழகாக இருக்கு. ஏ, இது தலையாட்டி பொம்மை. அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டால்ஸ் வந்து சைஸ் வாரியாக இருக்குது. பல்லாங்குழி இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது. பல்லாங்குழி வந்து நிறைய சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்ட் இருக்குது. இது பாருங்கள், ஐயோ தனியாக வந்துடுச்சு. இது வந்து மேக்னெட் இது வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி கோழி. இது பாருங்கள், இது எல்லாமே பம்பரம் தான். பாப்பப்ஸ் பம்பரம், அழகான பம்பரம். இது வந்து நமக்கு கியூப்ஸ். இது பாருங்க, இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது உட்டன் டாய்ஸில். இதுலேயே சைஸில் இருக்குது, சின்ன சைஸ்லேயே இருக்குது. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றினா பீயின் சவுண்டு வரும். தண்ணி ஊற்றினா வேறு மாதிரி சவுண்டு வரும். சரி, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பேட்டரி கேண்டில்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 30 ருபீஸ் தான். ஈச் 30 ருபீஸில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கேண்டில், அதாவது பேட்டரி கேண்டில்ஸ். இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதுவும் விசில் தான். இது வந்து இப்படி விளையாடுறது இந்த மாதிரி. சி, ஐயோ, இந்த மாதிரி இது பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிக்க முடியல என்னால். அப்படி வந்து இந்த பால் வந்து இந்த இதுக்குள்ளே போகணும். ஸோ இந்த ப்ராடக்ட் இதுதான் வெட்டி வேறு மாலை வந்து உங்களுக்கு சைஸ் வேரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டைப். ஸோ இதெல்லாம் வந்து காரில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், தண்ணி வந்து போடும்போது அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்லேயே உங்களுக்கு பிள்ளையார் நிறையா நான் லைவ் ஷோவில் வந்து காமிச்சிருப்பேன். நம்மளோடது ஹேண்ட்பேக்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்லிங் பேக், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்லிங் பேக். ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நம்ம வந்து மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஹேங்கிங் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ சின்ன வெட்டி வேல் மாலை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த
கம்பெனியோட தான் நம்ம டைப் பார்க்குறோம். ஸோ லைவ் வந்து மேக்ஸிமம் அதுக்கு இதெல்லாம் வந்து கருங்காலியா, இது 950 ருபீஸில் வந்து இது வந்து வச்சுருக்காங்க. அழகாக இருக்கு இந்த பிள்ளையார், 950 ருபீஸ் அது. உங்களுக்கு ஃப்ளாஷில் வந்து தெரியல, அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொப்பு ஜாமான் பாருங்கள், இது பாருங்கள் ஆட்டுக்கள், ஆட்டு இது அம்மிக்கள் பாருங்கள், பேன் தோசைக்கல் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து டேபிள், டைனிங் டேபிள். என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் ஃப்ளோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வீட்டில் வந்துட்டு அழகாக வைக்கலாம். ஸோ இது எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போகிறேன். இந்த மாதிரி செட் எல்லாம் எவ்வளோ வரும் இந்த கிச்சன் இந்த இது செட்? தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக வரும் ப்ரைஸ் ரேஞ்ச். இதை ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து இருக்கும்? ஓகே, 50 ருபீஸ் வரும். இது வந்து நம்ம இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் தானே, இது 5 பெட்டின்னு சொல்லுவோம். ஸ்பைஸ் பாக்ஸு குட்டியாக இருக்கு, மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே போகலாமா, கவர் பண்ணியாச்சா?